அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 24/1/2022 பிளவ வருடம் தை மாதம் 11 தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, சூரிய உதயம் 6:35, சூரிய லக்னம் மகரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேஷம் ராசியின் நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைக்காது. நல்ல இசை கேட்பதன் மூலம் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். இன்று தொழிலை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமாக தான் இருக்கும். திறமையாக பணியாற்ற யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் இருக்கும், பண தட்டுப்பாடும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. சகஜமான அணுகுமுறையை கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் தொந்தரவுகள் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நாளாக தான் இருக்கும். உங்களுடைய தனித்திறமை மற்றும் உற்சாகத்தின் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம். இதனால் சாதகமான பலன்கள் தான் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்துவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் நிறையவே தான் இருக்குது. இதனால் உங்களுக்கு சம்பளம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் தான் இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய துணையுடன் பயனுள்ள நேரத்தை கழித்து மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்காது. நீங்கள் உற்சாகத்துடன் தான் இருப்பீங்க. நீங்கள் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்னும் உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே சிறப்பான முறையில் வைத்துக்கொள்ளலாம். மிதுனம் ராசியின் நண்பர்களே, இன்று சாதகமான விளைவுகள் இருக்காது. அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய சுய முயற்சியில் நம்பிக்கை வைக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. வேலையை பொறுத்தவரை இன்று இறுக்கமான பணிகள் அதிக அளவில் தான் இருக்கும். அமைதியான நிலை இருக்கும். இன்று பணிகளை நீங்கள் ஒழுங்கமைத்து செயலாற்ற வேண்டியதும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வருவாய் ரொம்பவே குறைந்ததாக இருக்கும். கூடுதல் செலவுகள் உங்களை கவலைப்பட வைக்கும். திருமண வாழ்க்கையில் உங்களிடம் இருக்கக்கூடிய பதட்டம் முறைவே பாதிக்கும். அமைதியாக இருந்து எதையுமே சாதிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று அசௌகரியமாக உணர்வீங்க. இதனால் மனதில் பதட்டமும் உங்களுக்கு உண்டாகலாம். கடகம் ராசியின் நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை இருக்கும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் அதனை நீங்கள் சமாளிக்கலாம். நீங்கள் பல பணிகளில் மும்மரமாக இருப்பீங்க. பணியிடத்தில் தவறுகள் நேர்வதற்கான வாய்ப்புகளும் நிறையவே தான் இருக்குது. மேலும் தவறுகள் நேராமல் இருக்க உங்களுடைய பணியில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்துதான் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். திருமண நிகழ்ச்சியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய புகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும். வார்த்தைகள் கவனமின்றி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்பொழுது ஒன்றிற்கு இரண்டு முறை நீங்கள் கவனமாக பேச வேண்டும். ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும். சளி பாதிப்புகள் ஏற்படும். அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். சிம்மம் ராசியின் நண்பர்களே, தேவையில்லாத மனக்கவலைகள் வருத்தத்தை அளிக்கும். அந்த மாதிரியான கவலைகளை தவிர்ப்பது நல்லது. பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது. இன்று பணிகள் அதிகமாக தான் இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீங்க. பணிகளை நம்பிக்கையுடன் நீங்கள் கையாள வேண்டும். பணப்புழக்கம் குறைவாக தான் இருக்கும். பண இழப்பு இருக்கும். இது ஏமாற்றத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களை உங்களுடைய துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இம்மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்காது. கால்வழி ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. அதனால் நீங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். கன்னிராசியின் நண்பர்களே, இன்று அனுகூலமான பலன்கள் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. சரியாக திட்டமிட்டால் இன்று நீங்கள் நிச்சயமாக வெற்றியை காணலாம். உங்களுடைய பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியை விரும்பி செய்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
பணத்தை நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். திருமண வாழ்க்கையில் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை நீங்கள் பராமரிக்க வேண்டும். இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுடைய துணையை நீங்கள் மகிழ்விக்கலாம். உங்களிடம் இன்று இருக்கக்கூடிய உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பான முறையில் தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பாதுகாக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். விருந்தாளிகள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணி சலிப்பை தருவதாக உணர்வீங்க. இறுக்கமான வேலை காரணமாக பணிகள் நிலுவையில் தான் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண வரவு அப்படின்றது கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் உங்களுடைய துணியிடத்தில் நீங்கள் நேர்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. இது நல்லுறவாக தான் இருக்கும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தேக ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சவால்களை பொறுமையுடன் கையாள வேண்டிய அவசியம். உங்களுடைய முன்னேற்றத்தில் மந்தநிலை இருக்கும். அதிகமாக சிந்திப்பதை நீங்கள் தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக தெளிவுடன் சிந்திக்க வைக்க வேண்டும். இன்று அதிக வேலை காரணமாக தவறுகள் ஏற்படும். கவனமாக பணிகளை கையாள வேண்டும். பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது ரொம்பவே அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பிரியமான ஒருவருக்காக நீங்கள் செலவு செய்யவும் நேரலாம். இன்று உங்களிடம் உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறை இருக்கும். இது புரிந்துணர்வை பாதிக்கும். அமைதியான நட்பு முறை மற்றும் அணுகுமுறை தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பதட்டம் காரணமாக உங்களுடைய கால்களில் வலிகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் நீங்கள் பதட்டத்தை தவிர்த்தால் உங்களுடைய ஆரோக்கியம் நிஜமாகவே நன்றாக இருக்கும். தனுசு ராசியின் நண்பர்களே, இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏற்பாடுகள் சவால்களை அமைதியுடன் மேற்கொள்ள வேண்டும். இன்று பணிகளை முடிப்பதற்கான உங்களுடைய திட்டங்கள் செயல் வடிவம் பெறும். உங்களுடைய சக பணியாளர்களை விட நீங்கள் நன்கு பணியாற்றுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் இருக்கும். இன்று உங்களால் சேமிக்க முடியாது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுடைய துணையை சமாளிப்பது கடினம். நீங்கள் உங்களுடைய எல்லா வேறுபாடுகளையும் ஒதுக்கிவிட்டு நட்புடன் பழக வேண்டும். ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே தாங்க இருக்கு. மகரம் ராசியின் நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டகரமான நாள். கடினமான செயல்களை கூட உங்களுடைய திறமை மூலம் மெல்லிதாக முடிப்பீங்க. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தரும். தொழிலை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் இருக்கும். அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். நீங்கள் திறம்பட செயலாற்றுவீங்க. அது உங்களுடைய மேல் அதிகாரிகளினுடைய கவனத்தை ஈர்க்கும். நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். இன்று போதிய அளவு பணம் சம்பாதிக்கவும் முடியும். இன்று திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. ஆரோக்கியம் இன்று நேர்மையாக தான் இருக்கும். உங்களுடைய நேர்மையான சிந்தனையின் மூலம் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக தான் இருக்கும். கும்பம் ராசியின் நண்பர்களே, இன்றைய நாள் நற்பலன்களை அள்ளித்தரும். இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை உணரும் வகையில் மாற்றங்கள் இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்க நீங்கள் கவனமாக தான் எடுக்க வேண்டும். இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய அதிக உரிமை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பொறுமையுடனும் திறமையுடனும் கையாள வேண்டும். நிதி வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்கும். உங்களுடைய சுய தேவைகளுக்காக பயணத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு விழா பற்றியும் நீங்கள் அதனுடைய விஷயங்களை பற்றியும் நீங்கள் யோசிக்கலாம். அதனை நடத்துவதற்கு பெரியவர்களினிடம் ஆலோசனையும் நீங்கள் கேட்கலாம். இந்த அணுகுமுறை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இன்று சிறந்த ஆற்றலுடன் இருப்பீங்க. இதனால் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பான முறையில் பராமரிக்க முடியும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. உங்களுடைய தினசரி நடவடிக்கையில் கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் பேசுவதற்கு முன்பு யோசித்து பேச வேண்டும். பிரார்த்தனையில் ஈடுபடுவது மன ஆறுதலை கொடுக்கும். உங்களுடைய சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இதனால் வேலை இழக்க நேரலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக தான் இருக்கும். உங்களுடைய பிரியமானவர்களினுடைய ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க. உங்களுடைய துணையுடன் நட்பான முறையில் பழகுவீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை துணை இடத்துல வெளிப்படுத்தாதீங்க. கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்.
இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.